உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சிக்கு வருக என்று தந்தையர்கள் நாங்கள் வணக்கம் கூறி வரவேற்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 25 ஞாயிறு. நம் ஆண்டவர் இயேசுவோடு லூக்கா நற்செய்தியில் நாம் எருசலேமை நோக்கிய பயணத்தில் இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு தன் பின்னால் வருகிறவர்களை தன்னுடைய சீடர்களாக வாழும்படியாக அழைப்பு விடுக்கிறார், பயிற்சியும் கொடுக்கிறார். இன்றைக்கு ஒரே ஒரு கதாபாத்திரத்தில் ரெண்டு பண்புகளை அவர் நமக்கு கோடிட்டு காட்டுகிறார். ஒன்று நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு பண்பு, இன்னொன்று அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடாத இன்னொரு பண்பு. இப்படி சற்று முரண்பட்ட ஒரு கதாபாத்திரத்தை வைத்துக்கொண்டு மிக அழகான படிப்பினையை இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் நமக்கு சொல்லித்தருகிறார். லூக்கா நற்செய்தி 16:1-13 முடிய உள்ள இந்த வசனங்கள் முன்மதியோடு செயல்பட்ட வீட்டு பொறுப்பாளரை பற்றி எடுத்து சொல்லுகிறது. இன்றைக்கு பார்க்கும் பொழுது இயேசு தம் சீடருக்கு கூறியது, செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். இங்கே வந்து செல்வத்தை பற்றியும் செல்வரை பற்றியும் பேசவில்லை, அந்த செல்வருக்கு இருந்த வீட்டு பொறுப்பாளரை பற்றி சொல்கிறார். அப்போது சீடர்கள் நீங்கள் பொறுப்பாளர்கள், நீங்கள் உங்கள் பொறுப்பில் எப்படி இருக்க வேண்டும், அதுதான் அவருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். இன்றைய நற்செய்தி வாசகம் 13 வசனங்கள் கொண்டது. 1 முதல் 8 வரை அந்த ஓமை, அந்த நிகழ்வு கதை. 9, 10, 11, 12, 13 இந்த வசனங்கள் பொதுவான பாடங்களை, கலப்பு செய்திகளாக பல பொதுவான வழிகாட்டுதல் நெறிகளை நமக்கு தருவதை நாம் பார்க்கின்றோம். அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஓமையை நாம் சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் அதனுடைய முக்கியத்துவத்தை, அதன் அழுத்தத்தை நாம் இழந்துவிடக்கூடிய ஆபத்தும் இருக்கிறது, தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆபத்தும் இருக்கிறது. ஏற்கனவே நம்முடைய திரு அவையின் தந்தையர்கள், சர்ச் ஃபாதர்ஸ் என்று சொல்கிறோம் இல்லை, அலெக்சாண்ட்ரியா நகர் சிரில், மிலான் நகர் அம்புரோஸ், இவர்கள் எல்லாமே இந்த ஓமையை மிகவும் கஷ்டப்பட்டு தான் விளக்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது திரு அவையின் வரலாற்றில் கூட. எனவே இந்த ஓமை சற்று சிரமமாக இருந்தாலும் சில அழுத்தமான காரியங்களை இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஓமையாகவும் இதை பார்க்கலாம். இயேசுவின் ஓமைகள் தெளிவானவை, அதே நேரத்தில் சவாலானவை. நம்ம இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஓமை 2 பண ஓமைகள், மணி பேரபிள்ஸுக்கு இடையில் இருக்குது என்று சொல்வார்கள். அதில் முதலாவதற்கு முந்தைய வருகின்ற ஓமை, அந்த காணாமற் போன மகன் ஓமை, அதிலும் பணம் சம்பந்தப்பட்டிருக்கும். அடுத்த வாரம் நம்ம வாசிக்க போகின்ற ஒரு ஓமை பணக்காரன் ஏழை ராசர் ஓமை, அதற்கு இடையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பண ஓமை. இந்த காணாமல் போன மகன் ஓமைக்கும் இதற்கும் ஒரு சிறு தொடர்பு இருக்கிறது. என்னவென்றால், அதிலும் பணத்தை விரயம் செய்தல், இதிலும் பணத்தை பாழாக்கிதல். அந்த ஒரே வார்த்தை தான் கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். இரண்டாவது, தந்தை மகனுக்கு விருந்து கொடுக்கிறார், வீட்டு தலைவர் முன்மதியோடு செயல்பட்ட வீட்டு பொறுப்பாளரை பாராட்டுகிறார். ஆனால் இதில் வித்தியாசம் என்னவென்றால், நல்ல சமாரியன் ஓமையிலே நீயும் போய் அவ்வாறே செய் என்று வசனம் இருக்கும். ஆனால் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டீங்க, திஸ் இஸ் நாட் தி எக்ஸாம்பிள் டு ஃபாலோ. எப்படிப்பட்ட எடுத்துக்காட்டு இருக்கக்கூடாது என்பதற்கு ஒரு சிறந்த ஒரு ஓமையாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டும். இது மேலோட்டமாக பார்க்கும்போது ஓகே, ஏதாவது நம்ம செஞ்சு தப்பு செஞ்சுட்டு முன்மதியாக நடந்துட்டால் ஓகேவா, இதுதான் கடவுள் சொல்கிறாரா அப்படின்ற ஒரு எண்ணம் வருகிறது. அதனால் அப்படி இல்லை அப்படின்றத தந்தையரை நீங்கள் சொல்கிறீங்க. நாம் இந்த ஓமையை படிக்கும் பொழுது இயேசுவின் காலத்தில் அன்றைய காலத்தினுடைய பொருளாதார முறை எப்படி இருந்தது அதையும் சற்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது அந்த காலத்தில் எப்படி இருந்தது என்று பார்க்கின்றோம். பணம் கொடுப்பார்கள், ஆனால் அதே நேரத்திலே சட்டத்தின்படி, யூத சட்டத்தின்படி, மோசே சட்டத்தின்படி வட்டி வாங்கக்கூடாது, வட்டி இல்லாமல் தான் கடன் கொடுக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் என்ன செய்வார்கள், இரண்டு காரியங்களை செய்வார்கள். ஒன்று, அந்த வட்டிக்குரிய பணத்தையும் சேர்த்து எழுதி கொள்வார்கள். இந்த பத்திரத்தில் எழுதிவிட்டு இந்த பணத்தை கொடுத்து திருப்பி கொடுக்கும்போது அவ்வளவு பணம் வாங்கியதாக அவர்கள் பிறகு திரும்பி பெறுவார்கள். ஆனால் வட்டி வாங்கவில்லை நாங்கள், ஆனால் எழுத்திலே அந்த வட்டியை சேர்த்து எழுதி விடுவார்கள். அந்த ஸ்பிரிட் ஆஃப் த லா என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த சட்டத்தை நான் கடைபிடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஆனால் சட்டத்தை அவர்கள் கடைபிடிக்க மாட்டார்கள்.
இன்னொன்று என்ன சொல்வார்கள் என்றால், இது வந்து இந்த தலைவனுடைய சூழ்ச்சி. இந்த பொறுப்பாளர் என்ன செய்வார், சில நேரங்களிலே பணம் கொடுக்கும் பொழுது அப்பொழுதே அவர்களிடம் சில கமிஷன் கையூட்டு வாங்கிக் கொள்வார், கையூட்டு பேசிக்கொள்வார், நீ எனக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று. தலைவன் எழுதுவது ஒன்று, அல்லது இவன் கையூட்டு பேசிக்கொள்வது உண்டு இது. ஆனால் சட்டத்தின்படி நாங்கள் வட்டி வாங்கவில்லை என்று சொல்லிக் கொள்வார். எனவே தலைவனும் தவறு செய்வான், இந்த பொறுப்பாளனும் தவறு செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தது அந்த சூழலிலே. இந்த சூழலில் தான் ஆண்டவர் இயேசு இந்த உவமையை சொல்கிறார். தன்னுடைய வேலை போகிறது என்று சொன்னவுடன் அவன் இந்த கடனாளிகளெல்லாம் கூப்பிட்டு, இந்த இரண்டு அதிகமான இருக்கு, ஒன்று தலைவன் செய்த சூழ்ச்சி, வட்டி பணத்தை சேர்த்து அவன் கடன் பத்திரத்தில் எழுதியிருப்பான், அதை குறைத்து உண்மையான வாங்கிய தொகையை மட்டும் அவன் திருப்பி தருமாறு எழுதுகின்றான். இன்னொன்று இவன் செய்த சூழ்ச்சியாக இருக்கலாம், கையூட்டாக எழுதியிருக்கலாம், அதை எடுத்துவிட்டு. எனவே இவன் ஏதோ ஒரு காரியத்திலே விளையாடுகிறான், சூழ்ச்சி செய்கிறான், ஆனால் முன்மதியோடு செயல்படுகிறான். ஏனென்றால் அதுதான் ஆண்டவர் வலியுறுத்தி சொல்கிறார், விவேகத்தோடு முன்மதியோடு அவன் வேலை செய்கிறார் என்று சொல்கிறான். அப்போது அவனே சொல்கிறான், எனக்கு தண்டனை கிடைத்தால் ரெண்டு விதமான தண்டனை கிடைக்கலாம். ஒன்று வந்து என்னை தூக்கி தெருவில் போட்டுருவாங்க, நான் பிச்சை எடுக்க வேண்டியதாக இருக்கும், அது எனக்கு அசிங்கமாக இருக்கும். அல்லது எனக்கு தண்டனை கொடுத்தார்கள் என்றால் அன்றைய சூழலிலே அவர்கள் சுரங்கத்தில் இப்போ வேலை செய்ய வைப்பாங்க, எனக்கு வெட்டுறதுன்னு சொல்கிறாலே அதை அதுதான், நான் போய் அந்த மாதிரியான கடினமான வேலைகளையும் தண்டனைகளை ஏற்பதற்கு எனக்கு சக்தி கிடையாது, அப்போது நான் என்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் இவ்வளவு சிறப்பாக யுக்தியோடு, அவன் புத்தியோடு மட்டுமல்ல யுக்தியோடு அவன் வேலை செய்கிறான் என்று இயேசு அவனை முன்வைக்கின்றார். ஒரு கெட்ட காரியத்திற்கு இவன் இவ்வளவு சிறப்பாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறான் என்பதை ஒரு முன்மாதிரியாக வைக்கின்றார். இதிலிருந்து என்ன படிப்பினை நம்ம கற்றுக்கொள்ள முடியும்? இப்போ நம்ம கோபி கேட்டது மாதிரி, ஆகவே நாம் எல்லாரும் தவறு செய்தாகிலும் நாம் தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு ஒரு படிப்பினை இதில் நிறைய பேர் எடுத்துக்கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? நிச்சயமா, மேலோட்டமாக இந்த உண்மையை பார்க்குறப்ப நமக்கு அப்படி தான் தோணும். ஏன்னா அவன் வந்து ருசி கண்ட பூனை, பணத்துக்கு இதாகிட்டான், எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்றப்ப, அப்போ ஒரு கெட்ட காரியத்தை செய்யும் பொழுது அவன் எவ்வளவு உண்மதியோடு செய்கிறான் அப்படின்னா, அப்போ ஆன்மீக காரியத்துக்கே நம்ம அந்த படிப்பினை நமக்கு வரமாட்டேங்குது. இந்த ஆன்மீக காரியத்தில் ஆண்டவரை தேடும் பொழுது நமக்கு ஏன் இன்னும் இந்த அதிகப்படியான முன்மதி, அதிகப்படியான புத்தி, அதெல்லாம் நமக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. ஒரு பொய்யை சொல்கிறப்ப, உதாரணத்துக்கு நம்ம ஒரு பொய்யை சொல்கிறப்ப அதை யோசிச்சு பார்க்குறோம், இந்த பொய்யை இப்படி சொன்னால் இவங்ககிட்ட இப்படி சொன்னால் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம். அப்போ ஆண்டவர் காரியத்தில் வரப்ப நம்ம ஏன் ஆண்டவருக்கு இணையான அந்த ஒரு அந்த முன்மதியோடு ஆண்டவர்கிட்ட நான் வரேன், என் மனசை நான் திறந்து காட்டணும், என் ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது நான் எந்த ஒரு கள்ளம் கடம்பம் இல்லாமல் வரணும், அந்த மாதிரியான மனப்பான்மை ஏன் வரமாட்டேன் என்பதை சொல்வதாக அமைவதாக பார்க்கலாம். இதை இப்போ கூட வச்சுக்கலாம், ஒரு கூடுதலாக கொஞ்சம் கணக்கு போடலாமே. நம்முடைய இந்த பணி வாழ்வில், நம்முடைய அர்ப்பண வாழ்வில் இன்னும் அதிகமாக ஏதாவது சிறப்பாக செய்து இதனுடைய வெற்றியை காண முடியுமா? அவன் வந்து அந்த ஒரு சூழலில் தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவ்வளோ முன்மதியாக செய்திருக்கிறான். அப்போ உன்னுடைய பொறுப்பை நீ செய்யும் பொழுது, இறையாட்சிக்காக உன்னை நீ அர்ப்பணித்து என்னுடைய சீடத்துவத்தை நீ இணையும் பொழுது, நீ எவ்வளவு ரொம்ப தெளிவாக எதை நான் அவாய்ட் பண்ணணும், எதுக்கு நான் தயாராக இருக்கணும், நல்ல வழியில் இந்த மாதிரி நல்ல வழிகளை நீ வகுத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு, ஒரு கெட்ட செயலாக இருந்தாலும் ஆனால் நமக்கு ஒரு நல்லதை தூண்டுகின்ற ஒரு நிகழ்வாக இதை பார்க்கின்றோம். அநீதி இங்கே பாராட்டப்படவில்லை, ஏனென்றால் விண்ணரசு ஏழைகளுக்கு உரியது. ஆகவே இங்கு செல்வத்தை குறித்து, செல்வந்தரை குறித்தல்ல நம்ம அழகாக சொன்னீங்க. இதில் கவனம் செலுத்த வேண்டியது அந்த வீட்டில் வேலை பார்க்குற ஒரு பொறுப்பாளன், அந்த பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கணும், சீலத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது அழகாக குறிப்பிட்டீங்க. அவன் வந்து இவ்வளவு முன்மதியோடு செய்கிற அந்த செயல், இயேசுடைய வார்த்தைகளிலே நாம் சொல்ல வேண்டுமென்றால், மிகச்சிறியதில் இவன் நீதியற்றவனாக இருக்கிறான். அதாவது தன்னுடைய தலைவனுடைய உடமையை இவன் விரயம் செய்கிறான், தலைவனுக்கு பிரமாணிக்க மற்றவனாக இருக்கிறான். இவன் எப்படி பெரியவற்றில் இருக்கப் போகிறான், இவனுக்கு எப்படி பெரிய கடவுளுடைய ஆசீர் கிடைக்கப் போகிறது, அது ஒரு பெரிய கேள்வியாக இங்கே அமைகிறது. ஆகவே இந்த கதையில் அவன் செய்ததை நாம் செய்ய வேண்டும் என்றல்ல, அவனுக்கு இருந்த அந்த ஒரு அந்த கிரிமினல் புத்தி, அவனுக்கு இருந்த அந்த ஒரு நுட்பம், அவனுக்கு இருந்த அந்த காரியத்தில் தப்பிக்கிறதுக்கான அந்த வேகம், பக்தியில் நமக்கு இல்லையே, கடவுள் ஈடுபாட்டில் நமக்கு இல்லையே, நம்முடைய ஆன்மீகத்தில் நமக்கு இல்லையே, உறவுகளை நல்லா செய்கிறதில் நமக்கு இல்லையே, ஒரு சீடனா நீ எவ்வளவு நுட்பத்தோடு இருக்கணும், அந்த ஈடுபாட்டை நீ காட்டலையே அப்படின்னு தான் அதில் ஆண்டவர் சொல்லுகிறார்ன்னு நான் நினைக்கிறேன், இல்லையா? உண்மைதான் ஃபாதர். அதான் இந்த வசனங்கள் வரும் இல்லை, 8வது வசனம், நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்முடியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார், ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தலைமுறையிடத்தில் மிக்க முன்மதியுள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள்.
அப்போ நான் இன்னும் எந்த அளவுக்கு நான் ஆண்டவருடைய பதம் வரும் பொழுது எனக்கு பணம் முக்கியம் இல்லை, அதான் கடைசியில் முடியும் பொழுது எந்த பணியாளரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏன்னா ஆண்டவர்னா ஆண்டவர் மட்டும்தான், பணம்னா பணம் மட்டும்தான். ஆக ஆண்டவர் காரியத்தில் செய்யும் பொழுது இன்னும் அதிகமாக நான் எப்படி நேர்மையான நல்ல வழியில் ஆண்டவருக்கு உகந்தவனாய் ஒரு நல்ல ஒரு சீடனாக சீடத்தியாக வாழ முடியும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் தெள்ள தெளிவாக சொல்லுகின்றது. ஆண்டவர் அந்த ஹோமியை சொல்லிவிட்டு இந்த 10-11 அந்த இறைவசனை சொல்கிறார், மிக சிறியவற்றில் நம்ப தகுந்தவர்கள் பெரியவற்றிலும் நாங்கள் நம்ப தகுந்தவர்களாக இருப்பார்கள், மிக சிறியவற்றில் நேர்மையற்றவர்கள் பெரியவற்றிலும் நேர்மையற்றவர்களாக இருப்பார்கள். எனவே கடவுள் கொடுத்த சின்ன சின்ன காரியங்களில் சீடர்கள் நேர்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்ப தகாதவராக இருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? எனவே இந்த திருஅவையினுடைய பணிகள், நற்செய்தி என்னும் உண்மை செல்வத்தை உங்களிடம் நான் ஒப்படைத்திருக்கிறேன், இந்த செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்ப தகுந்தவராயிரு. யார் அந்த முன்மதியுள்ளவனைப் போல அல்ல, மாறாக கடவுளுடைய செல்வத்தை நேர்மையாளர்களாக கையாளுங்கள் அப்படின்றத ஆண்டவரே இங்கே குறிப்பிடுகிறார். இந்த நிறைவான 13வது வசனம் இதுக்கெல்லாம் பதில் சொல்வதாக இருக்கிறது, நம்முடைய குழப்பத்தை தெளிவுபடுத்துவதாக இருக்கிறது. எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்போது நம்ம வந்து இந்த பொறுப்பாளர் தான், நம்ம பொறுப்பாளராக இருக்கும் பொழுது நம்மை அழைத்தவருக்கு நாம் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்கவே முடியாது, எந்த விதமான சமரசமும் அதில் இருக்கவே முடியாது. அப்போ அந்த பிரமாணிக்கத்திற்கு நாம் எவ்வளவு நம்மை ஈடுபடுத்தி கொள்ள முடியுமோ, அந்த பிரமாணிக்கத்தை வாழ்வதற்கு என்னென்ன யுக்திகளை நாம் தேடிக்கொள்ள முடியுமோ, தவறான யுக்திகள் இல்லை, இது பாசிட்டிவ் நேர்மறையான உதவிகரமான அனுகூலமான வளமான நன்மை தரக்கூடிய யுக்திகளை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் என்றுதான் இயேசு வலியுறுத்துகின்றார். மேலிருந்த வாரியாக பார்க்கிற பொழுது இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் அந்த முன்மதியுள்ள அல்லது விவேகமுள்ள அந்த பணியாளன் செய்வதை பாராட்டுவதாக தெரிகிறது. அநிதத்திற்கு துணை போவது போல் ஒரு நிலைப்பாடு இயேசு எடுத்து விட்டாரோ என்பது போல் தெரிகிறது. ஆனால் அது தவறு, அப்படி நிலைப்பாடு ஆண்டவர் எடுக்கக்கூடியவர் அல்ல என்பது நமக்கு நன்றாக புலனாகிறது. அதை நமக்கு வலியுறுத்தும் வண்ணம் இன்றைய முதல் வாசகம் அமைந்திருக்கிறது. இன்றைய முதல் வாசகம் சிறிய இறைவாக்கினுள் ஒருவராகிய ஆமோஸ் இறைவாக்கு நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆமோஸ் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர், அவர் இறைவாக்கினம் அல்ல, இறைவாக்கின குழுவை சார்ந்தவனும் அல்ல. ஆனால் இறைவாக்கு உரைக்கும்படி ஆண்டவர் அவரை அழைத்தார். அவர் சமுதாய சீர்திருத்தத்திற்கான இறைவாக்குகளை உரைத்தார். ஏழைகளை கொடுமைப்படுத்தும் செல்வந்தர்களுக்கு எதிராகவே அவர் இறைவாக்கு உரைத்தார். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்கிற இந்த பகுதி நாம் எப்படி நேர்மையோடு வணிகம் செய்ய வேண்டும், எப்படி செல்வத்தை கையாள வேண்டும், எப்படி ஏழைகளோடு நாம் நேர்மையான ஒரு உறவு கொண்டிருக்க வேண்டும், எப்படி அநீதத்திற்கு எதிராக எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாசகம் ஒரு பின்னவமி, அதாவது காட்சியினுடைய பின்னமைவில் அமைகின்றது. ஏறக்குறைய 5 காட்சிகள் இந்த 7-9 அதிகாரத்தில் இருக்கும். ஒன்று வந்து வெட்டுக்கிளியின் காட்சி, இரண்டாவது நெருப்பின் காட்சி, மூன்றாவது தூக்கு நூல் குண்டின் காட்சி, நான்காவது பழக்குடையின் காட்சி, ஐந்தாவது ஆண்டவரின் தீர்ப்புகள் பற்றிய காட்சி. இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வாசகம் 8:4-7 வரைக்கும் இஸ்ராயலின் வீழ்ச்சியை பற்றி சொல்லக்கூடிய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முன்பு வருகின்ற அந்த பழக்குடையின் காட்சி நமக்கு அர்த்தமுள்ளதாக இருக்கும். அந்த ஒரு காட்சியை கொடுத்து எப்படி இஸ்ராயல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இப்படி வாழ்ந்து கொண்டிருந்தால் என்ன நடக்கும் என்பதை தெள்ள தெளிவாக முதல் வாசகம் காட்டுகிறது. பழைய ஏற்பாட்டில் அந்த 4 இறைவாக்கினரில் வந்து சமூக நீதியை பற்றி பேசக்கூடியவர்களாக இருக்கிறார். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நம்முடைய ஆமோஸ் இறைவாக்கினர் ஒரு காட்டுத்தீயை போல், அவருடைய வார்த்தைகள்லாம் ஒவ்வொன்றும் காட்டுத்தீயை போல ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. கடவுள் எப்படி நீதியுள்ள கடவுளாக இருக்கிறார், அந்த நீதியை மக்களுக்கு எவ்வாறு கொடுக்கிறார், அந்த நீதியின் வழியிலே எவ்வாறு மக்களை வழிநடத்துகிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக அங்கே துன்பங்கள் இழைக்கப்படும் போது, அநீதிகள் இழைக்கப்படும் போது அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று இந்த இறைவாக்கினர்கள் வாயிலாக கடவுள் அங்கே அவர்களோடு பயணம் செய்கிறார் என்பதை அற்புதமாக சொல்லக்கூடிய ஒரு பகுதியாக இன்றைய பகுதி இருக்கிறது. ஆமோஸ் இறைவாக்கினர் வடக்கு நாடாகிய இஸ்ரேலிலே தன்னுடைய இறைவாக்கு பணியை செய்கிறார். அவர் இறைவாக்கு பணி செய்த காலம் இஸ்ரேல் மிக செழிப்பாக இருந்த காலம் அது. அந்த செழிப்பை அவர் குறை சொல்லவில்லை, வளமையை குறை சொல்லவில்லை. அந்த வளமை அவர்களில் ஏற்படுத்திய அந்த ஆதிக்கம், அந்த பண ஆதிக்கம், அந்த ஆதிக்கத்தின் விளைவாக அவர்கள் ஏற்படுத்திய
மக்கள் மீது சுமத்திய சுமை, சமூக சுமை, இதை தான் அவர் வந்து வன்மையாக கண்டிக்கிறார். ஆக்சுவலாக அவர் வந்து கண்டிக்கலை, அவர் கொக்கரிக்கிறார். அவர் கொக்கரிக்கும் இறைவாக்கினர் என்றே சொல்லலாம். அவர் சொல்கிறார், நான் சும்மா இருக்க முடியாது, நான் கத்தி தான் ஆகணும், இதை நான் கண்டித்து தான் ஆக வேண்டும் என்று தெளிவாக சொல்கிறார். அப்போ ஆமோஸ் சொல்லும் பொழுது எதையெல்லாம் சொல்லுகிறார் என்று பார்க்க, கட்டுக்கடங்காத பணப்பேராசை. இதை அவர் அழகாக சொல்கிறார். நீ என்ன செய்கிறீங்க, புனிதமான நாட்கள் இருக்கின்றன இஸ்ரேலுக்கு, பல புனித நாட்கள், விழா நாட்கள் மட்டுமல்ல, இந்த கேலண்டரில் இருக்கின்ற அமாவாசை போன்ற காலங்கள், ஓய்வு நாட்கள், இதெல்லாமே இருக்கின்றது. இந்த காலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், இறை உணர்வை நம்மளே வளர்த்து கொள்ள வேண்டும், மனித உழைப்பிலிருந்து ஓய்வு காண வேண்டும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் சற்று சோர்ந்திருக்க வேண்டிய அல்லது சற்று அமைதியாக இருக்க வேண்டிய இந்த புனித நாட்களிலே கூட நீங்கள் உங்களுடைய வருமானத்தை, வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ள பார்க்குறீர்கள். ஒன்று. ரெண்டாவது, ஏழைகளுக்கு கொடுக்கும்போது அவங்கள்ட்ட காசு இல்லை வாங்கிறதுக்கு, அப்போ அவன் எது வேணாலும் வாங்கிக்குவான்னு சொல்கிறதுனால கோதுமை உம்மியை கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மலிவாக கொடுத்து அவனால் அதுதான் வாங்க முடியும்ன்றதுனால அதை கொடுத்து நீங்கள் உங்கள் பணத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்கிறீர்கள். மூன்றாவது என்ன சொல்கிறாரு, கடன் சுமை என்று சொல்லி மனிதர்களை வாங்குவதும் விற்பதும், அதுவும் காசு பணத்துக்கு மட்டுமல்ல, காலணிகளுக்கு மனிதர்களை இணையாக்கி விற்பதும் வாங்குவதும், அந்த அளவுக்கு உங்களுடைய பேராசை, பண ஆசை மனிதனை மிதிக்க ஆரம்பித்து விட்டது, மனிதத்தை மிதித்து போடுகிறது என்பதை அவர் வலியுறுத்தி சொல்வதை பார்க்கின்றோம். வெள்ளி காசுக்கு ஏழைகளையும் இரு காலணிக்கு வரிவரையும் வாங்கலாம். இதை படித்து பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அந்த எளியவர்கள், ஏழைகள் நசுக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள் என்று நினைத்து பார்க்கும் பொழுது இன்றைக்கும் வந்துட்டு பெரிய இது கிடையாது. இன்றைக்கு வந்து கமர்ஷியல் எல்லாம் வந்துட்டு ஆனாலும் ஏழைகள் வறியவர்கள் எல்லாம் அதே ஒரு நிலையில் தான் இன்று வாங்கப்படுகிறார்கள், விற்கப்படுகிறார்கள். வேறு விதத்தில் ஆமோசிலே வாக்கினர் சொல்வதைப் போல. ஆனால் இது மேலோட்டமாக எடுத்துக்காமல் ஒரு மொழி நடையாக கருத வேண்டும். இரண்டு காலணிகளுக்கு வரியோரை வாங்குதல் அதனுடைய அர்த்தம் வந்து மேலோட்டமாக இல்லாமல் அந்த நடைமுறையில் இருந்த வழக்கம். அந்த மக்கள் ஒரு நிலம் வாங்கினால் அந்த உரிமை நிலம் வாங்கியவர் அந்த நிலத்தின் மேலே காலை வச்சிருவார். காலை வச்சிட்டார்னா இந்த நிலம் என்னுடையது, திஸ் ஃபீல்ட் இஸ் நவ் மைன். அது மட்டுமல்ல, யாராவது ஒருத்தர் கடன் வாங்கியிருக்கிறாரு, கடன் வாங்கியிருந்தவர் அவர் கடனை திருப்ப கொடுக்க முடியவில்லை என்றால் அவருடைய பிள்ளைகளையும் வாங்கி விடுவார்கள், அடிமையாக அவர்கள் விட்டுவிட வேண்டும், வாங்கி விடுவார்கள். அதான் சில நேரங்களில் அந்த யாரை வாங்குகிறார்களோ அவர்கள் மீது காலணிகளை வைத்து திஸ் பாய் இஸ் நவ் மைன், அவர் ஒரு பொருளாகத்தான் பார்த்தார்கள். அவர் அந்தளவுக்கு ஒரு வேதனையின் வெளிப்பாட்டில் தான் குக்குரைக்கிறார். வேதனை அடிப்படையில் தன்னுடைய உள்ள குமுறலை வெளிப்படுத்துகிறார். இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறையா, உனக்கு அழிவு நிச்சயம் என்பதைத்தான் அங்கே உணர்த்தி கொண்டிருக்கிறார். நாம் வாழ்கிற இன்றைய சமுதாயத்திலையும் இந்த வணிகம் இப்படித்தான் இருக்கிறது, வியாபாரம் இப்படித்தான் இருக்கிறது. அண்மையில் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன், ஆப்பிரிக்கா காடுகளில் மரங்களில் விளைகிற ஒரு பழம், அதில் உள்ள அந்த உள்பகுதியில் ஒரு கொட்டை, அதிலிருந்து தான் இந்த சாக்லேட் தயாரிக்கப்படுகிறது. அதை சேகரித்து கொண்டு வருகிற சிறுவர்கள் தங்கள் பள்ளி படிப்பை தொடர்ந்து சிறுவயதிலேயே வேலைக்கு சென்று காடுகள் சென்று சேகரித்து வருகிறார்கள். அவர்களுக்கு கிடைப்பது சில சல்லி காசுகள், அதை கொண்டு வந்து முதலாளிமார்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அவர்கள் கோடி கோடி கோடியாய் கொட்டி சேகரிக்கிறார்கள் என்று அந்த டாக்குமெண்ட்ரி ரொம்ப அழகாக விவரித்து சொன்னது. இப்படித்தான் எல்லா வியாபாரமும் நடக்கிறது. பொருளுடைய மதிப்பு ஒரு 10 ரூபாய் இருக்கலாம், அதை 100 ரூபாய், 1000 ரூபாய் என்று அவர்கள் ஏமாற்றி அவர்கள் விற்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஏழைகள் ஏமாற்றப்படுகிறார்கள், ஏழைகள் நசுக்கப்படுகிறார்கள். இன்றைய பொருளாதார சந்தையில் ஏழைகள் இன்னும் ஏழைகளாகி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில செல்வந்தர்கள் மாத்திரமே செல்வந்தர்களாக ஆகி கொண்டிருக்கிறார்கள். அரசினுடைய திட்டங்களும் அரசினுடைய சட்டங்களும் அரசு வகுக்கிற பல வகையான செயல் திட்டங்களும் இந்த பணக்காரர்களை பணக்காரர்கள் ஆக்குவதற்குத்தான் இருந்து கொண்டிருக்கின்றன, ஏழைகளை வஞ்சிப்பதாகவே இருக்கிறது. ஆகவே ஆமோஸ் போன்ற இறைவாக்குகள் இன்றைக்கு நமக்கு தேவை. இஸ்ரேல் மக்கள் கடவுளின் மக்களாக இருந்தார்கள், ஆனால் அந்த கடவுள் மக்கள் என்ற நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வழிபாட்டின் மக்கள், கடவுளை விட்டுவிட்டு வழிபாட்டை இறுக பற்றி கொண்டார்கள். அந்த ஆமோஸ் 8:5 பார்க்கிறோம், நாம் தானியங்களை விற்பதற்கு அமாவாசை பொழுது எப்போது முடியும், கோதுமையை நல்ல விலைக்கு விற்பதற்கு இந்த ஓய்வு நாள் எப்பொழுது முடிவுறும் அப்படின்னு சொல்லி. இந்த அமாவாசை ஓய்வு நாள் எதற்காகனா கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள், கடவுளை பற்றி தியானிக்க, கடவுளுடைய வார்த்தைகளை பேச அப்படின்னு. அந்த நேரத்தில் வந்து நாளைக்கு சீக்கிரம் முடிஞ்சால் சீக்கிரம் நம்ம வியாபாரம் செய்யலாமே,
மக்கள் பணத்தை சம்பாதிக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் இன்றைக்கு நம்முடைய காலகட்டங்களிலே பார்க்கிறோம். வாழ்வின் கடவுள் வழிபாட்டின் கடவுளாக மாறிக்கொண்டு இருக்கிறார். சாமிக்கு ஆயிரக்கணக்கில் ஒன்றியில் போட்டு வெளியில் இருக்கிற யாராவது ஏழை எளியவர்களுக்கு ஒரு ரூபாய் கொடுப்பதை அது ஒரு கௌரவ குறைச்சலாக அவங்கள அந்த பக்கம் கூட திரும்ப மாட்டாங்க. அந்த ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது. இதுதான் நம்ம எப்படி சொல்கிறோம்னாக்கா அழகாக சொல்லுவோம், பேழையில் வாழும் கடவுள், ஏழையில் வாழும் கடவுள். நமக்கு வந்து அது ரெண்டுமே, அந்த பேழையில் வாழும் கடவுள் நம்முடைய பக்தி, அதை நம்பிக்கை, அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் அதே கடவுள் ஏழைகள் மத்தியிலும் வாழ்கிறார், ஏழைகளோடு வாழ்கிறார். அதையும் நம்ம ஈக்குவலாக சமமாக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டும் என்று பார்க்குறோம். இந்த இன்றைய வாசகத்தினுடைய ஏழாம் வசனத்துக்கு வரும்போது எனக்கு ஒரு விதமான ஒரு அதிர்ச்சி வருதை பார்க்குறேன். இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, அவர்களுடைய இந்த செயல்களுள் ஒன்று ஏனும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். சென்ற வாரம் நமக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம அந்த புற்கன்று அதை கும்பிட்டப்போ கோபப்பட்டார், ஊன்னார் கடவுள், அப்புறம் மோசை குறுக்கிட்டார், அப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டார். அவருக்கு மாற்றாக ஒரு பொற்கொன்றை வச்சு கும்பிட்ட பொழுது அந்த நிகழ்ச்சி கூட அவர் மறந்துடுவார் போல் இருக்குது. ஆனால் ஏழைக்கு அவன் இழைக்கின்ற அந்த அநீதியை மறக்கவே மாட்டார் போல, அதை ரொம்ப தெளிவாக சொல்கிறார் ஆண்டவர். தான் ரொம்ப அவர்களுடைய இந்த செயல்களுள் ஒன்று ஏனும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஏழைகளோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கிற கடவுள் தான் நம்முடைய விவிலிய கடவுள். ஆனால் தான் ஆமோஸுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம் என்பது ஆங்கிலத்தில் சொல்வார், இட்ஸ் நாட் சேரிட்டி, இட் இஸ் ஜஸ்டிஸ். நீ ஏழைகளுக்கு எதாவது கொடு, ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடு, இல்லாதவனுக்கு கொடுத்து, அப்படி கிடையாது. அதுதான் ஹெல்டர் கேமரா என்ற அந்த விடுதலை இறையியல் ஆளர் அழகாக சொல்லுவார், நான் ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கும் பொழுது என்னை புனிதன், அச்சிஷ்டவன் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவன் ஏன் ஏழையாக இருக்கிறான் என்று கேட்டால் என்னை தீவிரவாதி என்று முத்திரை குத்துகிறார்கள். ஆமோஸுடைய நிலைப்பாடும் அதுதான். ஆமோஸ் வந்து நீ ஏழைங்களுக்கு ஏதாவது கொடுன்னு சொல்லலை. அவர் அவன் முதல்ல ஏன் ஏழையாக இருக்கிறான் அதுக்கு காரணத்தை கண்டுபிடிப்போம். அதுக்கு காரணம் இந்த செல்வந்தர்கள், பணக்காரர்கள் ஏழைகளுக்கு உதவ வேண்டும், அப்பொழுதுதான் விண்ணகத்தில் நுழையும் பொழுது ஏழைகள் பணக்காரர்களுக்கு உதவுவார்கள் என்று சொல்லி ஒரு விழி அறிஞர் சொல்வார். அது திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அருமையான ஒரு கருத்தை சொல்வார், யூஸ் திங்ஸ் லவ் பீப்புள். ஆனால் இது நடக்கிறது வந்துட்டு ஆப்போசிட். நாம் என்ன பண்ணுறோன்னா மக்களை, மனிதர்களை பயன்படுத்துகிறோம், பொருட்களை அன்பு செய்கிறோம். இந்த ஆமோஸ் காலத்தில் வாழ்ந்த மனிதர்களை போல. ஆனால் அந்த பொறுமையோடு இருக்கின்ற கடவுள், நீதியோடு இருக்கின்ற கடவுளும் கூட, அதனால் சொல்லப்படுகின்ற வசனங்கள் எல்லாம் இன்றைக்கும் பொருத்தமானதாகத்தான் இருக்கும். அதனால் இந்த 4 முதல் 7 வசனங்களோடு நாம் நிறுத்திவிடக்கூடாது. அதற்கு முன்னாடி கொடுக்கப்படுகின்ற இந்த காட்சி, கனிந்த பழங்கள், கனிந்த பழங்கள் என்ன ஆகும், துர்நாற்றம் வீசும், வச்சிருக்க முடியாது, யாரும் சாப்பிட முடியாது, தூக்கி எறியத்தான் முடியும். அதே போல தான் இஸ்ராயல் முடிவும் இருக்கும். ஆண்டவர் சொல்ற, நான் இனிமேல் அவர்களை கடந்து போக மாட்டேன், அவர்கள் கோயில்களின் பாடல்கள் புலம்பல்களாய் மாறும். எவ்வளவு பெரிய வசனம் என்றால் ஃப்ரம் ஹலேலூயா டு ஹெலிலு என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா என்றால் ஹலல் யாவே, பிரைஸ் த லார்ட் யாவே, பிரைஸ் யாவே, ஆண்டவரின் புகழ்ச்சி. அதிலிருந்து ஹெலிலு என்பது புலம்பல். ஆக நீ கோயிலில் என்னதான் கத்தி கத்தி பாட்டு பாடி ஆண்டவரே போற்றி போற்றி என்று சொல்லிட்டு வெளியே வந்து ஏழையை மதிக்கலைன்னா அந்த பாடல்கள் எல்லாம் புலம்பல்களாக மாறும். அதில் அந்த வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு பொருத்தமானதாக இருக்குது. இன்றைக்கி நான் வந்துட்டு ஏழைகள் வாழும் தெருக்களில் இறங்கி இயேசுவே நடந்து சென்றான்னு பாடுறேன், ஆனால் பாடிட்டு வெளியே வந்தனும் ஒரு ஏழை உட்காந்துதானே இப்போ போ அப்படின்னு துரத்தி வர்றேன். அப்போ நான் வழிபாட்டுக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லையே. ஒரு ஒப்புமை இல்லாத பொழுது என்னுடைய பாடல்கள் எல்லாம் இன்று புலம்பலாகத்தான் மாறும். அதைத்தான் இன்றைக்கு இறை வார்த்தை இன்னைக்கும் ஆணித்தரமாக நமக்கு சொல்லுகின்றது. ஆக உன்னுடைய வழியை மாற்றி அமைக்க வேண்டும், இல்லை என்றால் நீ பாடுகின்ற பாடல்கள் எல்லாம் புலம்பல்களாக இருக்கும். ஒரு எச்சரிக்கை மணி அடிப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆமோஸ் இறைவாக்கினர் ஒரு சமூக பகுப்பாய்வு செய்கிறார். சமுதாயத்தில் இருக்கிற வேறுபாடுகள், ஏற்றத்தாழ்வுகள், அதை உணர வைக்கிறார். ஏழைகள் என்பது கடவுளுடைய உருவாக்கமே கிடையாது, அது மனிதர்களுடைய உருவாக்கம் தான். அதனால் தான் ஆமோஸ் இறைவாக்கினர் பண பலம் கொண்ட மேல்தட்டு மக்களை பார்த்து தான் வசைப்பாடுகிறார். ஏழைகளை உருவாக்குகின்ற சமூகம், ஏழைகளை உருவாக்குகின்ற திட்டங்கள், அரசு திட்டமாக இருந்தாலும் சரி, நம்முடைய திரு அவையினுடைய பல்வேறு முன்னெடுப்புகளால் இருந்தாலும் சரி, ஏழைகளை உருவாக்கக்கூடாது. ஏழைகளுக்கு உதவி செய்வது அது வேற, அது சேரிட்டி. ஏழைகளை உருவாக்காமல் இருப்பது தான் ஜஸ்டிஸ். இரண்டாம் வாசகம் அதிகாரிகளை குறித்து, அரசியல் தலைவர்களை குறித்து, நாட்டு தலைவர்களை குறித்து நமக்கு ஒரு நல்ல கருத்தை எடுத்துச் சொல்கிறது. நாம் அவர்களுக்காக மன்றாட வேண்டும் என்று பவுலடியார் திமுத்தேவுக்கு எழுதிய கடிதத்தில் அழகாக குறிப்பிடுகிறார். அதாவது தல திருச்சபையை கட்டி எழுப்பி தம் மந்தைகளை கிறிஸ்தவ ஒழுக்கத்தில் பழக்க வேண்டியது ஆயர்களுடைய பணிகளுள் ஒன்று.
மிகவும் குறிப்பாக நம்மை ஆளுகிறவர்களுக்காக நாம் இறைவேண்டல் புரிதல் வேண்டும். ஏனென்றால் அவர்கள் தங்கள் திட்டங்களை எளியவர்களுக்கு நீதி வழங்குகிற திட்டங்களாக உருவாக்குதல் வேண்டும். அவர்களுக்கு ஆண்டவர் நல்ல ஞானத்தையும் நல்ல புத்தியையும் நல்ல செயல் திட்டங்களையும் தூயாவின் துணையால் கொடுக்க வேண்டும் என்று மன்றாட வேண்டியது நம்முடைய கடமை. இறை பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் அவர்கள் இருக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல வந்து ஆண்டவர் அதான் முதலில் வைக்கிறார். முதல்ல இறை பற்றவர்களுக்கு இருக்க வேண்டும், அதன் பிறகு கண்ணியம். கண்ணியம்னா எல்லாரையும் நடத்தும் பொழுது கண்ணியமாக, யாரையும் கண்ணிய குறைவாக நடத்திடக்கூடாது. ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் அவர்கள் இருக்க வேண்டும். மூன்றாவது, அவர்கள் தொல்லையின்றி அமைதியுடன் வாழ வேண்டும். ஆக இந்த மூன்று கருத்துக்களுக்காக அரசர்களுக்காகவும் அந்த அரச உயர்நிலையில் இருக்கின்ற மக்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மன்றாடுங்கள் என்று சொல்லி இந்த திருமடலை எழுதுகிறார். ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்காமல் இருப்பதற்கு இந்த தலைவர்களுடைய பணியும் அவருடைய அணுகுமுறைகளும் திட்டங்களும் நமக்கு தேவை. அது சொல்கிறோம், செல்வந்தர் ஏழை என்ற வேறுபாடு கிடையாது. எல்லா மனிதரும் மீட்பை பெறவும், உண்மையை கடவுளை பற்றிய உண்மை, மீட்பை பற்றிய உண்மை, கடவுளுடைய அன்பை பற்றிய உண்மை, இயேசு கிறிஸ்துவில் வெளிப்பட்ட உண்மை, அந்த உண்மையை அறிந்து கொள்ள எல்லோரும் அறிந்து கொள்ளவும் வேண்டுமென அவர் விரும்புகின்றார். அப்போது நமக்கு இருக்கிற காமன் பிளாட்ஃபார்ம், பொது தளம், ஏழை பணக்காரன் என்பதற்கு வித்தியாசம் இல்லாமல் இருக்க வேண்டிய அந்த பொது தளம் என்னவென்றால், நாம் எல்லாம் மனிதர்கள், மீட்புக்கு உரியவர்கள், உண்மைக்கு உரியவர்கள். இந்த மனிதர்களுக்கு இடையே இருக்கின்ற வேறுபாடுகள் களையப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து காரணமாக இருக்கின்றார். காரணம், அவர் மனிதத்தை, எல்லோருடைய மனிதத்தையும் தொட்டு இருக்கின்றார். எனவே மனிதம் எல்லோரும் பகிர்ந்து கொள்கிற ஒன்று, அதிலே மாறுபாடுகள், வேறுபாடுகள், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கவே முடியாது என்பதை தெளிவுபடுத்துகின்றார். பவுலடிகள் அந்த திமேத்தேயுவுக்கு சொன்னது போல, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளி முதல் சொல்லக்கூடிய அந்த மன்றாட்டு நம்முடைய திருவை தலைவர்களுக்காக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்கள் மக்களை நடத்தக்கூடிய அந்த இறைப்பற்றும் உள்ளவர்களாக மாறி இந்த ஒரு புதிய கடவுள் படைத்த அந்த ஒரு புதிய உலகை உருவாக்க அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆன்மீக சுகத்தை தாரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதை உணர்ந்து சொல்லுகிறோமா அப்படின்றத ஒரு கேள்விக்குறி. இந்த தந்தையவர்கள் குறிப்பிட்டது போல் இந்த கடவுளுக்கும் மனிதருக்கும் இணைப்பாளர் கிறிஸ்து. அந்த வேறுபாடுகள் களையப்பட வேண்டும் என்றால் அங்கே கிறிஸ்து இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த வேறுபாடுகள் களையப்படும். இல்லை என்றால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் வேறுபாடுகள் இருக்கும். இந்த வேறுபாடுகளை களைகின்ற மிக மிக முழுமையான ஒன்று இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்வின் மையமாக இருக்க வேண்டும். நான் ஒரு முறை வழக்கமாக ஒரு கோயிலுக்கு பூசை வைக்கிறது உண்டு பெங்களூரில். அப்போ வச்சுட்டு வரப்போ ஒரு மனிதரை நான் பார்த்தேன். அவர் வந்துட்டு பூசை முடிச்சோன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் காசு ஒரு 50 ரூபா 50 ரூபா கொடுப்பார் அங்கே இருக்கிற ஏழைகளுக்கு, அந்த அங்கே இருக்கிற பிச்சைக்காரர்களுக்கு கொடுப்பார். அந்த நேரத்தில் நான் அவர் போட்டு ஒரு நாள் கேட்டேன், என்ன என்ன சார் பரவாயில்ல ஏதோ சரிங்க போல் இருக்குது அப்படின்னு ஒன்னே. அவர் சொன்னார், ஃபாதர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃபாதர், ஏதோ இருக்குது கொடுக்குறேன். ஆனால் கொடுக்கும் பொழுது அவங்க வாங்க அவங்க முகத்தில் இருக்கிற மகிழ்ச்சியை பார்த்தோன்னா எனக்கு அது போதும் ஃபாதர் சந்தோஷம் அப்படின்னாரு. அப்படியே எனக்கு ஒரு நிமிஷம் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. சரி சார், தேங்க்யூ, நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன்னு வந்துட்டேன். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சேரிட்டியோடு நின்றக்கூடாது, அந்த ஜஸ்டிஸ். ஏன் அவர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள்? அது எல்லாம் களையணும்னா இயேசு மட்டும்தான் இணைப்பாளராக இருக்க வேண்டும் என்பதை போல் அடிக்கிறார் தெல்ல தெளிவாக குறிப்பிடுகின்றார். பணம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை, ஆனால் பணமே வாழ்க்கை இல்லை. உலக காரியங்களில் இவ்வளவு முன்மதியோடு இருக்கிற நாம் கடவுளை சார்ந்தும் கூட கொஞ்சம் முன்மதியோடு இருப்போமே, இதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு அழகாக சுட்டி காட்டியிருக்கின்றன. வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் தந்தையர்கள் நாங்கள் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. வாழ்க.